இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்கள் யாரையும் சந்திப்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நாம் வாழ நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய சில நற்பண்புகளை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அப்படியாக ஒரு நற்பண்பை பற்றி நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசுவால் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாவத்திலிருந்து, பாவத்தை விட்டு விலகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ஜனமாக நாம் மாறியிருக்கிறோம். நாம் ஆரம்பத்தில் ரட்சிப்பை பெற்றோம். நாம் கர்த்தருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டு விட்டோம். நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு தகுதியானவர்கள். ஆனாலும் எல்லாரும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஆரம்பத்திலே ரட்சிக்கப்படும் போது காணப்பட்ட அந்த பண்புகள் மறுபடியும் நம்மிடத்திலே காணப்படுகிறதா, அந்த பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே கர்த்தர் ஒருவரே நாம் சார்ந்திருப்போம். அவரே தேவன் என்று அறிக்கை செய்வோம். அவர் மேல் விசுவாசம் நம்பிக்கை வைத்து அவரே நாம் அண்டி கொண்டிருப்போம். அப்பொழுது நம்ம இடத்திலே ஆசீர்வாதம் காணப்பட்டிருக்கும். நாட்கள் செல்ல செல்ல உலகத்தின் பாடுகள், உபத்திரவங்கள், உலகத்தின் இச்சைகள் நம்மை கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் செல்லும்படி செய்துவிடும். சில நேரங்களிலே கஷ்டங்கள், பாடுகள் ஏற்படும் போது நாம் இயேசுவை மறந்து விடுகிறோம். அதனால் இயேசுவை தேட முடியாமல் நாம் ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். சில நேரங்களிலே கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் நிறைவினால் நாம் கர்த்தரை மறந்து விடுகிறோம். அப்பொழுதும் நமக்கு அந்த ஆசீர்வாதம் நிலைத்திராமல் காணப்படுகிறது. அப்படியானால் எப்படி கர்த்தருடைய கரத்திலிருந்து நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தோமானால், மத்தேயு 10:22 இப்படியாக கூறுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று பார்த்திருக்கிறோம். நாம் பாவமணிப்பை பெற்று ரட்சிக்கப்படுகிறோம். ஆனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே மறுபடியும் நாம் பாவம் செய்து கர்த்தரிடத்திலே மறுபடியும் இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கும் போது கர்த்தர் அதை பார்த்து வேதனைப்படுவார். எத்தனை முறைதான் நாம் பாவம் செய்து நாம் ரட்சிப்பாக காத்திருக்கும் போதும் கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் நாம் நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முடிவு பரியந்தம் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் கொண்ட விசுவாசத்தை விட்டுவிடாமல், அவர் மேல் வைத்த நம்பிக்கையை விட்டுவிடாமல், அவரை எப்பொழுதும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் போது கர்த்தருடைய கரத்திலிருந்து நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எப்பொழுதும் நம்மை பரிசுத்தமாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும் என பார்க்கிறோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என வேதவசனம் கூறுகிறது என்றால், 1 Peter 2:9 இப்படியாக பார்க்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விலக்கி பரிசுத்தமாய் நம்மை வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் இருளில் இருந்தோம், நமக்கு பாதை தெரியாமல் அலைந்திருந்தோம். கர்த்தர் செவ்வையான வாளியிலே நம்மை நடத்தி அவர் நமக்கு விளக்காக இருந்து ஒளியாக இருந்து நம்மை அந்தகாரத்திலிருந்து மீட்டுக்கொண்டு நம்மை செவ்வையான வழியிலே இப்பொழுது நடக்கும்படி செய்திருக்கிறார். எனவே நாம் வழி தவறாமல் நடக்க வேண்டுமானால் அவருடைய ஒளியின் வழியிலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியாக அவருடைய ஒளியின் வழியிலே நடக்கும்போது கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள முடியும். மேலும் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஜாதியாக வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உலக இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடாதபடி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலக இச்சைகளிலே மாட்டிக்கொள்ளாதபடி, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி அந்த இச்சைகளுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார்.
அப்படியாக பரிசுத்தமாக நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை சொந்த ஜனமாக தெரிந்து கொள்வார். எந்த சூழ்நிலையிலும், எந்த நிகழ்ச்சியிலும், எந்த ஒரு கால சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்குள்ளாக வாழும்போது எப்பொழுதும் கைவிடப்படாமல் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதால் அவர் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடாமல் காத்தது போல எல்லா சூழ்நிலையிலும் நாம் வழி தவறாமல் இடராமல் நடக்கும்படியாக, நாம் எல்லா எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை சொந்த ஜனமாக தேர்ந்தெடுப்பார். மேலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக காணப்பட வேண்டும். நாம் கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்று நிலையான ரட்சிப்பை நிலைத்திருக்கும்படி நம்மை ஒப்புக் கொடுத்து நிலைத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல கர்த்தருடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து, அவர்களும் கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளாக வரும்படி கர்த்தர் செய்த நன்மைகள், அவருடைய புண்ணியங்களை அறிவித்து மற்ற மக்களையும் கர்த்தருடைய சந்ததிக்குள் நாம் அழைத்து கொண்டு வரும்படியாக நாம் காணப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால், ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய சாட்சியை சொல்கிறவர்களாக, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக, கர்த்தருக்கென்று நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அனைவரும் ஊழியம் செய்துதான் கர்த்தருடைய சுவிசேஷகத்தை பிரசங்கிக்க வேண்டுமா என்றால் அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி மற்றவர்களை இயேசுவினிடத்திலே கூட்டி வரும். நமக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை நாம் கர்த்தருக்கென்று நாம் பயன்படுத்தும் போது அந்த தாளந்துகள் மூலம் கர்த்தரிடத்திலே மற்றவர்களை நாம் அழைத்து வர முடியும். நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவி நிமித்தம் மற்றவர்களை கர்த்தரிடத்திலே அழைத்து வர முடியும். எனவே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் கடைசி வரைக்கும் நிலையாக அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவித்து, நாமும் பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவின் சொந்த ஜனமாக இருந்து மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவித்து, இயேசுவின் புண்ணியங்களை அறிவித்து, அவருக்கென்று சாட்சிகளை அறிவித்து, அவருக்கென்று வாழும்போது, அவருக்கென்று ஊழியம் செய்யும்போது நாம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும், கடைசி வரை நிலைத்திருக்க முடியும், கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கடைசி வரை கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நிலைத்திருப்போம், கர்த்தருடைய சொந்த ஜனமாக நிலைத்திருப்போம், கர்த்தருடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வோம், கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபம். கர்த்தாவே, உம்மால் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ஜனமாக சேர்ந்த நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, எப்பொழுதும் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அல்ல, எங்கள் பரலோக வாழ்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்புகளாக எப்பொழுதும் கடைசி வரை நிலைத்திருக்க கிருபை செய்யும். வாழ்விலும் தாழ்விலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு பின் செல்லாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்படைக்கிறோம். உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாங்கள் கடைசி வரை காத்துக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை மகிமை.